ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே லியோ படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லியோ படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு இப்போ ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. லியோ படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 200 கோடியிலேருந்து 250 கோடி தான் வந்திருக்கும் நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது கதையே வேறு மாதிரி இருக்குது. லியோ படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 350 கோடியிலேருந்து 375 கோடி வரைக்கும் உருவாகுதான். ஆல்ரெடி ரத்னகுமார் ஒரு இன்டர்வியூவில் தமிழ் சினிமாவிலே ஒரு பிக்கஸ்ட் படமாக லியோ படம் இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி படத்தோட பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லலித் குமார். அதுக்காண்டி தான் சேட்டலைட் ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 80 கோடிக்கு விற்பனை பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் காஷ்மீர் ஸ்டுடியோவில் நடந்த ஷூட்டிங் ஒர்க் பண்ண எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே நல்லா சம்பளம் லலித்குமார் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. லலித்குமார் இந்த அளவுக்கு படத்தோட பட்ஜெட் 175 கோடி வரைக்கும் எடுக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் லோகேஷ் கனகராஜ் அண்ட் தளபதி தான். இவங்க மேலே வச்சுருக்க கான்ஃபிடென்ட் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட் தான் படத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாரு. ஸோ படம் 375 கோடி வரைக்கும் எடுக்கிறாங்கன்னா அவங்க டார்கெட் வந்து 1000 கோடியாச்சும் கலெக்ஷன் பண்ணணும் தான். அப்படி கலெக்ஷன் பண்ணுச்சுன்னா தமிழ் சினிமாவிலே நம்பர் 1 1000 கோடி வசூல் பண்ண படமாக லியோ படம் இருக்கும். இந்த அளவுக்கு செலவு பண்ணாலும் படத்தோட ப்ரொமோஷனும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு அப்டேட் மேலே அப்டேட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ லியோ படம் தளபதியோட கீழே நம்பர் 1 பிளாக்பஸ்டராக இருக்கும்னு சந்தேகமே இல்லை. ஓகே நண்பர், நீங்கள் லியோ படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி தளபதியோட ஒவ்வொரு ஹாட்டான அப்டேட்டுக்கும், லியோ படத்தை பற்றி ஒவ்வொரு ஹாட்டான அப்டேட்டுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தளபதியோட ஒவ்வொரு ஹாட்டான அப்டேட் முடிந்தால் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.